வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சேலம் உளுந்தூர்பேட்டை வரை நான்கு வழிச்சாலையில் உள்ள இருவழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றக்கோரி KMDK சார்பாக நடைபெற்ற நடைப்பயணத்திற்கு பிறகு மத்திய அரசு இருவழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றுவதற்கு உத்தரவிட்டதின்படி தென்னங்குடிப்பாளையத்தில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை KMDK பொதுச் செயலாளர் E.R.ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். உடன் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் TKS ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். ரோடு அம்மாபாளையம் பிரிவு ரோடு தலைவாசல் அருகிலே இப்படி இத்தனை இடங்களிலுமே மேம்பாலங்கள் உடனடியாக தேவைப்படுகின்றது. இந்த மேம்பாலங்களையும் அமைத்தால்தான் விபத்துகளை முழுமையாக தவிர்க்க முடியும். அதனால் செய்யோடு இந்த மேம்பால பணிகளையும் ஆரம்பித்து முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று உங்களால் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் தலைவாசல் பாலமானது வேலை ஆரம்பித்து ஒப்பந்தக்காரர்கள் மாற்றி மாற்றி பணி தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தலைவாசலையும் உளுந்தூர்பேட்டை வரை இன்னும் ஒரு சில இடங்களிலே மேம்பாலங்கள் தேவைப்படுகிறது. அவற்றையும் கணக்கில் கொண்டு உளுந்தூர்பேட்டையிலிருந்து சேலம் வரை எந்த தடங்களும் இல்லாமல் வாகனங்கள் பயணிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை அரசு செய்து தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் திருச்செங்கோடு கிளை மேலாளர் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பேருந்து இயக்குவது சம்பந்தமாக E.R.ஈஸ்வரன் MLA அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். கோவை 54வது வார்டுக்குட்பட்ட சக்கரை செட்டியார் நகர் டி கோட்ரஸ் பகுதியில் அடைப்பட்டிருந்த மழைநீர் வடிகாலில் JCB இயந்திரம் மூலம் அகற்றி சுத்தம் செய்யும் பணி வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் மேற்பார்வையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் காட்டூர் ஸ்ரீ ஆலக்குடத்து அன்னமார் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மண்டல பூஜையில் E.R.ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உடன் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில பொருளாளர் KKC பாலு, சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 6 மாதங்களுக்கு தேவையான கொரோனா பரிசோதனை கருவிகளை வாங்க தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. அசாம் மாநிலம் ஜோஹாட் மாவட்டத்தில் திடீரென பாய்ந்து வந்து காருக்குள் குதிக்க முயன்ற சிறுத்தை அப்பகுதியில் 7 பொதுமக்களையும் 2 வனத்துறை அதிகாரிகளையும் தாக்கியுள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு. இந்தியாவில் வாராந்திர கொரோனா பாதிப்பு 11% அதிகரிப்பு. சென்னை தீவுக்கடலில் 47வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி வரும் December 30 தொடங்க உள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொருட்காட்சியை நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு. ஆந்திராவில் 5G சேவையை தொடங்கியது ஜியோ நிறுவனம். வெளிமாநில ஆட்களை பணிக்கு அமர்த்த மாட்டோம், கிருஷ்ணகிரியில் இயங்கி வரும் டாடா நிறுவனம் மாவட்ட ஆட்சியரிடம் உறுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது, தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.